தன்னோட தொழில் முனைவோர் ஆகணும் என்கிற கனவுக்காக இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் லக்னோவில் எம்பிஏ செய்கிற அண்ணாமலை அங்கேருந்து திரும்பி வரும்போது ஏன் ஐபிஎஸ்ஸாக திரும்பி வந்தார், அப்படி ஐஐஎம் லக்னோவில் என்ன நடந்தது. இது லெட்ஸ் அனலைஸ் அண்ணாமலை எபிசோட் நம்பர் 2. அண்ணாமலை எம்பிஏ படிக்கிறத ஒரு சேஃப் பெட்டாக தான் கன்சிடர் பண்ணுறாரு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, மாஸ்டர் டிகிரி அப்படிங்கிறது இன்சூரன்ஸ் மாதிரி, தன்னோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இது தனக்கு உதவும் அப்படிங்கிறதுக்காகவும், தான் பண்ண போகிற அந்த சொந்த தொழிலுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம், அதுக்காகவும் தன் வாழ்க்கையில் இது கண்டிப்பாக உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் அவர் எம்பிஏ ஜாயின் பண்ணுறாரு. பொதுவாக ஐஐடி ஐஏஎம் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் பொறுத்த வரைக்குமே இந்தியாவோட டஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதுக்குள்ளே என்டர் ஆகுவாங்க. அதில் ஒரு நபராக தான் அண்ணாமலையும் ஐஐஎம் லக்னோக்குள்ளே என்டர் ஆகுறாரு. ஐஐஎம்ல இருக்க மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்போ கேம்பஸ் இன்டர்வியூ வைப்பாங்க, எப்படி ஒரு நல்ல கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் வாங்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தான் அதிகமாக அவங்க யோசிப்பாங்க. ஒட்டுமொத்த ஐஐஎம் கேம்பஸ்லேயுமே இந்த மாதிரி பேச்சுகள் தான் எதிரொலிச்சுட்டே இருக்கும். ஆனால் அண்ணாமலைக்கு இந்த மாதிரி விஷயங்களில் ஆர்வம் கொஞ்சம் கூட இல்லை. இப்படி எல்லாரையும் மாதிரி இல்லாமல் தனக்கான இடம் வேற எங்கேயோ இருக்குது அப்படின்னு தனக்குள்ளேயே தேடிக்கிட்டு இருந்த அண்ணாமலைக்கு, அவர் எம்பிஏ முதலாம் ஆண்டு படிக்கும் போது ஒரு அரசியல் கட்சிக்கிட்ட இருந்து 3 மாசம் இன்டர்ன்ஷிப் பண்ணக்கூடிய வாய்ப்பு அவர் தேடி வருது. அந்த அரசியல் கட்சி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அரசியல் கட்சி, அது மட்டும் இல்லாமல் அது மார்ச் 2009, லோக்சபா எலெக்ஷன் நெருங்கி கொண்டிருந்த காலகட்டம். அதனால அரசியல் களம் எப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அண்ணாமலை அந்த இன்டர்ன்ஷிப்பில் இணைகிறாங்க. அந்த இன்டர்ன்ஷிப்பில் அண்ணாமலைக்கு ஒதுக்கப்பட்டிருந்த வேலை என்பது சவுத் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் இந்த பிராந்திய கட்சிகள் எல்லாம் ரொம்ப வலிமையாகவே இருக்கிறது இல்லை, அங்கே வந்து தேசிய கட்சிகள் தான் வலுவாக இருக்கிறாங்க, எப்படி இந்த பிராந்திய கட்சிகளை சவுத் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் வலுவாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி அனலைஸ் பண்ணுறது தான் அண்ணாமலையோட வேலை. என்னதான் இது ஒரு இன்டர்ன்ஷிப்பாக இருந்தாலும், அண்ணாமலை தனக்கு கொடுத்திருந்த பணியையும் தாண்டி ஒரு அரசியல் கட்சி களத்தில் எப்படி பணியாற்றுறாங்க, அவங்க எப்படி போய் மக்களை அணுகுறாங்க, அவங்களோட பிரச்சார முறைகள் எப்படி இருக்குது, இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணார். இதன் வெளிப்பாடு தான் அவர் சர்வீஸில் இருக்கும்போது டெடெக்ஸில் ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தார். த பவர் ஆஃப் சிவில் மொமெண்டம் அப்படின்னு தலைப்பிடப்பட்ட அந்த வீடியோவில் அண்ணாமலை சவுத் இந்தியன் பாலிடிக்ஸ் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த 3 மாதம் இன்டர்ன்ஷிப்பில் அண்ணாமலைக்கு பல அனுபவங்கள் கிடைக்குது. எம்பிஏ முதலாம் ஆண்டு படித்திருந்த அண்ணாமலை இந்த அனுபவத்தெல்லாம் வச்சு ஒரு திடமான முடிவெடுக்கிறாரு. அதுதான், இப்போதைக்கு அரசியல் நமக்கான ஒரு சரியான களம் இல்லை அப்படின்னு முடிவெடுத்துட்டு திரும்பவும் தன்னோட எம்பிஏ படிப்பை தொடர்வதற்காக உத்தரப்பிரதேஷ்க்கு திரும்புறாரு. எம்பிஏ லக்னோவில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அண்ணாமலை உத்தரப்பிரதேஷில் பல இடங்களை சுற்றி பார்க்குறாரு. அப்போ அவர் ஒரு தடவை ஒரு நபர் ஒரு கடையில் வெறும் 20 ரூபாய் கொடுத்து அவருக்கும் அவரோட குடும்பத்துக்கும் வெறும் 8 பூரி வாங்கிட்டு போகிறத பார்க்குறாரு. இதை பார்த்த அண்ணாமலை, இந்த நபருக்கும் அவரோட குடும்பத்துக்கும் வெறும் 8 பூரி போதுமா, இந்த நபரால் அவ்வளவுதான் வாங்க முடியுமா, ஏன் இந்த மக்களோட நிலைமை இப்படி இருக்கு அப்படின்னு பல கேள்விகள் அவருக்குள்ள எழுது. 2010 அந்த காலகட்டத்தில் அண்ணாமலை உத்தரப்பிரதேஷ் குறித்து சொல்லும்போது, உத்தரப்பிரதேஷ் தென்னிந்தியாவோட மாநிலங்கள் மாதிரி இல்லை, ஏன்னா தென்னிந்தியாவோட மாநிலங்களில் ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு நல்ல நிர்வாகத்தன்மை இருக்குது, ஆனால் உத்தரப்பிரதேஷில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய பேருந்துகள் பல மணி நேரம் கழிச்சு வந்தாலோ, அங்கே இருக்கக்கூடிய ரேஷன் கடைகள் பல நாட்களாக திறக்காமல் இருந்தாலோ, அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியர்கிட்ட போய் ஒரு மனு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் தினமும் அந்த ரேஷன் கடை திறந்துருக்குதா அப்படின்னு வந்துட்டு பார்த்துட்டு மட்டும் போகிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை படிக்கக்கூடிய இன்ஸ்டியூட்டில் அங்கே இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 6 மணிக்கு மேலே வெளியே போகாதுங்க, ஏன்னா இங்கே 5 ரூபாய்க்கு கூட கொலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாநிலத்தோட நிர்வாக சீர்கேடுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் தான் அப்படின்னு அண்ணாமலைக்கு புரிய வருது. இதை குறித்து அண்ணாமலை சொல்லும்போது, ஒரு நாட்டில் அந்த நாட்டின் அரசாங்கத்தை விட அந்த நாட்டின் அரசு அதிகாரிகள் மற்றும் அவங்க பணிகள் தான் ரொம்ப முக்கியம், அதுதான் மக்களை சென்றடையும் அப்படின்னு குறிப்பிட்டாரு. இதனால அண்ணாமலைக்கு தானும் ஒரு அரசு அதிகாரி ஆகணும் அப்படிங்கிற ஆர்வம் எழுது. கோயம்புத்தூர்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 2ஆம் ஆண்டு படித்துட்டு இருக்கும் போது தான் ஒரு தொழில் முனைவோர் ஆகணும் என்கிற கனவோடு உத்தரப்பிரதேசோட தலைநகரம் லக்னோக்கு புறப்பட்ட அண்ணாமலை, அங்கே எம்பிஏ 1ஆம் ஆண்டு படித்துட்டு இருக்கும் போது தான் ஒரு அரசு அதிகாரி ஆகணும், மக்களுக்கு பணி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிற முடிவை எடுக்கிறாரு. ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அண்ணாமலை பேரலா அவரோட எம்பிஏ ஸ்டடிஸோட சேர்த்து ஐஏஎஸ்க்குமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தார். சீரியஸான ப்ரிப்ரேஷன்ல இருந்த அண்ணாமலைக்கு அதிர்ச்சி தரும் வகையில ஒரு சம்பவம் நடக்குது. அதுதான் அவரோட எம்பிஏ எக்ஸாமும் அவரோட யூபிஎஸ்சி ஐஏஎஸ் மெயின்ஸ் எக்ஸாமுமே ஒரே நாளில் வந்தது. இந்த சூழலில்
அண்ணாமலை எப்படி சமாளித்தார், ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு விருப்பப்பட்ட அண்ணாமலை ஏன் ஐபிஎஸ் ஆனார், ஐபிஎஸ் ஆனது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் அவ்வளவு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருந்தும் ஏன் ரியல் லைஃப் லிவிங் சிங்கமாக அண்ணாமலை ஆனார், அப்படி அவரோட சர்வீஸில் என்ன நடந்தது அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழாக பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழாக பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.